يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدة المتقين <applause> பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குறைந்த நாட்களில் நிறைந்த பலனை பெறுகின்ற ஒரு அருள்மிக்க மாதம் படத்தில் வந்திருக்கிறது இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம் இது அல்லாவுடைய அருளை அதிகமாக வாங்கித்தர ஒரு மாதம் என்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் திருமறை குரா இந்த மாதத்தில் இறங்கியிருக்கிறது இஸ்லாம் சிறப்பிற்குரிய மார்க்கம் இஸ்லாமியர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்றெல்லாம் எங்கு சிறப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் திருமுறை குரான் என்ற வார்த்தையும் சேர்ந்து இணைந்து இருக்கும் ஏனென்றால் திருமுறை குரான் இறங்கியதால் தான் முகமது சல்லா அஸ்ல நபியாக ஆனார்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குரான் மூலம்தான் உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும் இந்த குரான் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டது குரான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம் ஏதாலும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய சாதனையை திருமுறை குரான் மூலமாக அல்லாஹுடைய திருத்தூருக்கு அல்லாஹு சாதிக்க வைத்தான் இன்றைக்கும் நாம் வாழ்கிறது நாட்டில் பல்வேறு அநாச்சாரங்கள் அசிங்கங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன இதையெல்லாம் எப்படி இதை அடக்குவது ஒடுக்குவது இதை நேராக கொண்டு வருது என்பதை பல கோணங்கள் பல யோசித்தாலும் நடக்கவே இல்லை நாளுக்கு நாள் அதிகமாகறதை குறையவில்லை இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் திருமுறை குரானை படிக்காமல் அதை செயல்பட்பது ஒரு காரணம் ஏனென்றால் இன்றைக்கு நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த காலத்தை விட திருமறை குரான் இரங்குவருக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தால் அத்துறை அக்கிரமங்கள் அவ்வளோ அசிங்கங்கள் அவளுக்கு ஒட்டுமொத்த பேரே என்ன ஐயாமல் ஜாகிலியா மடையர்கள் வாழ்ந்த காலம் என்றுதான் அவருடைய வரலாற்றில் அவருடைய பேர் இன்றும் பதியப்பட்ட அப்படி என்றால் அவர் அறிவியல்கள் முட்டாள்கள் என்றால் உண்ணத் தெரியாதா உறங்கத் தெரியாதா உடுத்தத் தெரியாதா மக்களுக்கு மத்தியில் வேறு வேண்டிய விஷயங்களை செய்ய தெரியாதெல்லாம் செய்தார்கள் அவள் அன்றைக்கே அவள் என்றைக்கு மடையர்கள் என்ற பெயரை அவள் கொடுக்கப்பட்டது அன்றைக்கே அவர்கள் அவளுக்கு ஒரு கமிட்டி வைத்திருந்தார்கள் அவளுக்கு என்ற பல உறுப்பினர் அமைத்து ஒரு கமிட்டி வைத்து அதன் மூலமாக பல காரியங்களை சாதித்த மக்களாக வரலாறு தெரியும் காபத்துள்ளா இடிந்து போன போது அந்த காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிற போது அந்த காபத்துள்ளாவுடைய கட்டடத்திற்கு யாருடைய பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உள்பட ஆலோசனை செய்தார்கள் அப்போ ஹராமான தவறான வழிகளை காசுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அளவுக்கு முடிக்கு வந்தார்கள் அவள் இப்படியெல்லாம் செய்தார்கள் சாலைகள் அமைப்பது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது எல்லாம் இருந்தது ஆனால் அவளுக்கு பேர் முட்டாள்கள் காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் யாரை புரிந்து வாழ வேண்டுமோ யாரை நம்பி வாழ வேண்டுமோ அவரை தெரியாமல் இருந்தார்கள் அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் ஆனார்கள் அருமை சகோதரர்களை கொஞ்சம் வரலாறு புரட்டி நம்ம பார்த்தோம்டா நான் சொல்லிட்டு பார்த்தோம் உள்ளத்தில் பதிவு அல்லாவுடைய திருத்தூதர் பிறந்த அந்த மக்கா மதிரா மக்கா அன்றைக்கு அந்த மக்கா புனிதமான நகராக பார்க்கப்படவில்லை அப்படி பார்க்கப்பட்டாலும் புனிதமான காரியங்கள் நடக்கவில்லை ஏன் அந்த காபத்துல்லா எப்போது கட்டப்பட்டது முதல் முதல்ல மனிதன் இறைவன் ஒருவன் என்று புரிந்து வணங்குவ கட்டப்பட்ட முதல் இல்லமே காபத்துல்லா தான் அந்த காபத்துல்லா யாரால் கட்டப்பட்டிருக்கும் வரலாறை படித்து பார்க்கிற போது வழக்குகளால் ஆதமால் குரான் அடிப்படையில் பார்த்தால் இப்ராஹிம் இஸ்லாம் கட்டினால் இஸ்லா இஸ்லாம் கட்டினால் வரலாறை பார்க்குறோம் அதற்கடுத்து குறைசி காஃபிர்கள் முகம்மது சல்லாஹ் அலிஸ்லம் பிறக்கிற போது அவள் பிறந்து வளர்ந்து நபியாகிற காலம் வரை எந்த பள்ளிவாசல் அல்லாகுவை மட்டுமே வணங்குவதற்காக கட்டப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றும் என்றைக்கும் அங்கு தொழுகிற ஒரு காத்து பல்லாருக்க நன்மை கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த புனித நகரம் எப்படி மாறியது கோயிலாக மாறிவிட்டது நம்மளாம் கொஞ்சம் கவனம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹை மட்டுமே வணங்குறக்க கட்டப்பட்ட இல்லம் கோயிலாக மாறியது அப்துல்லா ஆமினா அபுத்தால் என்ற பெயருள்ள நரகவாசிகளாக மாறினார்கள் அப்போ அல்லாஹுடைய இல்லத்தில் வணக்கம் புரிந்து முஸ்லீம் ஆகிய சொருக்கம் செல்ல வேண்டியவர்கள் அங்கு கோயிலாக மாறி அவர்கள் காவிராக மாறி நரகத்திற்கு செல்கிறார்கள் இது என்ன காரணம் ஏன் அந்த புலி நகரம் அல்லாஹு மட்டும் கட்டப்பட்ட அந்த பள்ளி பள்ளிவாசலில் ஏன் கோயிலாக மாறியது நடத்தும் சிலைகள் இருந்தன வரலாறு படிக்க எத்தனை சிலை இருந்துச்சு மக்காவில் எத்தனை சில முன்னூற்றி அறுபது ஒன்று ரெண்டு இல்லை அப்போ அவ்வளோ சிலை இருந்தால் அது கோயில் ஏன் கோயிலாக மாறியது எந்த வேதத்தை படிக்க வேண்டிய வேதத்தை படிக்கவில்லை மக்கள் திருமறை குரான் இறங்குவதற்கு முன்னால் மனிதராகி ஆதம் இந்த உலகத்துக்கு எப்போது வந்தார்களோ அன்றிலிருந்து நபிகள் நாயகர் முகமது சலாஸ் உரைக்கும் தன்னுடைய வளமையாக நடைமுறை வைத்துக்கொண்டு வேதத்தை இறக்கியது அவ்வேதம் இறங்கித்தான் மனிதனை மனிதனாக முறையான வாழ்க்கையை மார்க்கத்தை நடைமுறை கடைப்பிக்குமாள் ஆக்கினான் இன்றைக்கெல்லாம் வேதம் மறக்கப்படுகிறதோ படிக்காமல் இருக்கிறார்களோ துறவில்லாமெல்லாம் மக்கள் மிருகங்களாக மிருகங்கள் கேடுகட்டளாக மாறிப்பிடுவோர் வாழ்ச்சி இன்றைக்கும் அன்றைக்கும் பார்க்கிறோம் எனவே அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த மாதம் மிக சிறப்பான கண்ணியமான ஒரு மாதம் அப்படி என்றால் திருமறை குரான் இறங்கின மாதம் ஷஹூர் அம்மதான் அல்ல உருசில குரான் இந்த மாதத்தில் தான் குரான் இறங்கியது அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த குரானை வைத்துத்தான் அல்லாஹுத்தாலம் மனித சமுதாயத்தை சரியான வெளிப்படுத்தினான் ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோ கேடு கட்டிருந்தவர்கள் குடித்து பெருமை பேசுகிறவர்கள் பகைத்து அதை பாராட்டு பேசுகிறவர்கள் அநியாயத்தை அங்க அநியாயங்களை எல்லாம் சமுதாய அங்கீகாரத்தோடு செய்தவர்கள் விபச்சாரம் சமுதாய அங்கீகாரத்தோடு நடந்தது அப்போ அப்படிப்பட்ட மக்கள் உயர்ந்த குணத்திற்கு உன்னதமான நன்மைகளுக்கு கொஞ்சம் நெருங்கி விடாதுங்க அவர்கள் ஆளானாக என்ன காரணம் திருமறை குரான் எனங்கிற ஒன்றே ஒரு நெறிவாரி சமுதாயத்தில் சேவை செய்ய வேண்டும் சமுதாயத்தை திருத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பிய அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம் குரான் தான் அப்போ குரான் செய்த புரட்சிதான் இருபத்தி ஒன்று ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அநியாயத்தில் வக்கரத்தில் உழன்று கடந்தவர்களை மூழ்கி கடந்தவர்களை தெளிவார் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அவளை நாடாளுகின்ற மன்னர்களாக மாற்றுகிற ஒரு பெரிய அதிசயமான ஆயுதம் தான் திருமறை குரான் அந்த குரானை மறந்தோம் குரானை படிக்க தவறியும் இன்று கூட குரானை ஓதணும்னு சொல்லுவது படித்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா குரானை மட்டும்தான் பொருள் பெரியமை சமுதாயம் ஓதிக்கிட்டு இருக்குது இது மிகப்பெரிய துருப்பாக்கியம் எந்த நூல் படிக்கப்பட வேண்டும் என்று பெயர் இருக்கிறோம் குரானாலே படிக்க வேண்டிய நூல் நடத்தோம் எந்த நூல் படிக்க வேண்டிய நூல் அதை பொருள் தெரியாமல் சமுதாயத்தை யூதர்கள் செய்த மிகப்பெரிய சதி அவர்கள் செய்த பாடத்தை படிக்க வைத்தார்களை தவிர அவர் உருவாக்கிய பாடத்தில் விழுந்து விழுந்து மூழ்கச் செய்தார்களை தவிர முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்வதற்காக வந்த வேதத்தை மறக்க வைத்து விட்டார்கள் நம்ம யாரும் செய்தில்லை இன்றைக்குள்ள பாடிட்ட யூதனால் உருவாக்கப்பட்ட பாடம் முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழ விடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பாடம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதில் முழுக்க முழுக்க வீழ்ந்து போய் கிடக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல பல்லாண்டுகள் பனிரெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் படிக்கிறோம் உங்க மனசில் கை வச்சு பார்ப்போம் நான் ஒரு வருஷம் அதிகமாக நேரத்தை குரான் படிப்பிற்காக எடுத்துக்கொண்டு யாரா சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் என்னுடைய குழந்தையை ஆணையோ பெண்ணையோ என்னுடைய குழந்தைகளை ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு பள்ளியிலே கொண்டு மதர் கொண்டு கொடுத்து எனக்கு படித்துக் கொடுங்கள் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் எந்த கல்விக்கெல்லாமோ எல்கேஜி யூகேஜிக்கு ஐம்பதாயிரம் வரை கொடுக்கிறார்கள் அதை பெருமை அவர் சொல்லிக் கொள்கிறார்கள் அப்போ அந்த கல்வியில் எந்த பாடத்தை போதிக்கிறது அப்போ மனிதனை மனித நிலைக்கு இழுத்து வெளியே கொண்டு வந்து இறை இறை வணக்கத்திற்கு எதிரான வணக்கத்திற்கு தொலை போகக்கூடிய கல்வியை படிப்பதற்கு நாம் அவ்வளோ பெரிய செலவு செய்கிறோம் ஆனால் இந்த கல்விக்கு மட்டும் ஃப்ரீயாக குரான் கிடைக்குமா ஃப்ரீயாக எங்கேயாவது படித்து கொடுப்பாங்களாம் இன்னும் இன்னும் நம்ம தௌகீது வாழ் உட்பட புராணி சிந்தை உள்பட உயர்கல்வி ஆலோசனை உயர்கல்விக்கு உதவி எது உயிர்கல்வி எது உயர்கல்வி மனிதனை மனிதனாக வாழ வைக்கிற கல்வி உயர்கல்வியா மனிதனை மிருகங்களாக கேடு கட்டவளாக அயோக்கியர்களாக அநியாயக்களாக உருவாக்குற கல்வி முக்கியமா ஏன்னா இந்த நாட்டில் இன்னைக்கு பார்க்கிறோம் யார் மிகப்பெரிய அநியாயக்கள் எல்லாம் படித்து வந்தான் மிகப்பெரிய பொறுப்பிருப்பவன் அவன் பொறுப்பை விட்டு இறங்குற போது அவனுக்கு சோதனை செய்யப்படுகிற அளவிற்கு அவன் விட்டு பண்ணுற அளவுக்கு அவன் மாறுறான் அப்போ அப்படிப்பட்ட கேடுகட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இன்றைக்கு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் இருக்க வேண்டிய பாடம் இல்லை அந்த இருக்க வேண்டிய பாடத்தை பெற்றவர்கிட்ட பாடம் இல்லை அதனால தான் தேர்தல் வரும்போதெல்லாம் துவா செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க எதுக்கு நாம் ஆட்சியாக இருக்கக்கூடாது எவரையாவது ஆட்சியாக ஆக்கணும் அவன் பின்னால் நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா தேர்தல் சுகானந்தா வாட்ஸ்அப்பில் அதில் பார்த்தீங்கன்னா லாயா இல்லா அந்த சுபானா கண்ணி குத்து விழுந்து பதினொன்று சொல்லுங்க லாக ஒருவராக கூத்த பதினொன்று சொல்லுங்க அந்த ஒரு நாள் நோம்புடுங்க துவாட்சிக்கு நல்லாட்சி வருவதற்கு யார் நல்லாட்சி குரான் ஒன்று மட்டுந்தான் நல்லாட்சியை வழங்க முடியும் இதை நாம் மறந்ததினால இன்னைக்கு நாம் அவருடைய பார்வையில் மரியாதை இல்லாதவர்களாக தீவிரவாதிகளாக கொடுமைப்படுத்துகின்ற நிலைக்குலாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அர்பி சகோரஸ் கொஞ்சம் சிந்திங்க ஏதோ தொழுதும் போனோம் என்று ஓடாதீர்கள் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதக்காலை போல் ஆய் மாறிவிடாதீர்கள் அவருடைய பண்பு என்ன வேதத்தை காதலை கேட்டார்களை தவிர அதை செயல்படுத்தவில்லை கேட்டுவிட்டு மறந்து போய்விட்டால் அவனை போல் நீங்கள் ஆகிவிடாத சொல்கிறான் எனவே திருமறை குரான் இறங்குகிற இந்த மாதத்திலே முயற்சி எங்கள் குரான் நான் படிப்பேன் பொருள் உணர்ந்து படிப்பேன் இந்த குரானுடைய பொருளை தெரிந்து அவன் அடிப்படை நடப்பேன் என்று உறுதி எடுத்தால் ஒரே ஒரு மனுஷன் நபிகள் நாயம் சலா சில ஒரு மனிதர் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரே ஒரு மனிதர் தான் சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டார் சமுதாயத்திற்கு எல்லா கேடுபாடையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக மனசில் கவலை வந்து அவர் மலை உச்சியிலே போய் ஏற அமர்ந்தார் அவருடைய கவலை அல்ல தீர்ப்பிற்காக வழங்கியதுதான் குர ஆள் ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட கவலை அக்கறை அவருடைய அந்த கவலையின் காலம் இந்த உலகத்தில் கோடானு கோடி முஸ்லீம் இருக்கிறோம் இன்றைக்கு மதுரையிலே குரானி சொல்கிறோம் என்றால் ஹதிசியை சொல்கிறோம் என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அந்த ஒரு மத தியாகம் தான் அவருடைய கவலை தான் ஆகவே நாம் மைனாடு நினைக்க கூடாது நாம் யாருடைய ஆளு வானம் பூமி இந்த பூமிக்கு இடையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிற அதிகாரம் அல்ல அடிமைகள் ஆகவே நாம் என்றைக்கெல்லாம் கவலையோடு சமுதாய சிந்தனையோடு திருமலை குரானை அணுகிறோமோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய அருளும் அன்பும் ஏற்பட்டு நான் நிம்மதியான வாழ்க்கைக்கு சொந்த காலம் மாறும் எனவே அருமை சகோதர சகோதரிகளே உங்களுடைய சிந்தனையிலே பதிங்க நான் குரானை படிக்காமல் மூத்தாக மாட்டேன் நான் குரானை படிப்பேன் அதில் செயல்படுவேன் என்னுடைய குடும்பத்தை என் ஆக்குவேன் முயற்சி எடுங்கள் அல்லாவுடைய பெரிய கிருபை இது ஒரு சாதாரண நடக்காது என்னை மிகப்பெரிய சிரமம் எடுத்தால் தான் இந்த குரானை படிக்க முடியும் அதுக்கு எடுக்கிற முயற்சி தான் உண்மையான முயற்சி அமையும் அதுதான் நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிகிற போது மூடு வரப்போகிறது மன்னரை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் துணை நிற்கின்ற நமக்கு சான்று போகின்ற அல்லாவுடைய திருப்தி அன்பை வாங்கி சொர்க்கத்தை தருகின்ற ஆயுதம் அது ஒன்றுதான் ஆகவே குரானை படியுங்கள் சிந்தியுங்கள் என சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேதம் குரான் மட்டும்தான் அப்ப எது சிந்திக்க சொல்கிறதோ அதை நாம் படிக்கவில்லை சிந்திக்காத எத்தனையோ நூல்களை நாம் சிந்தனைக்குரிய நூலாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே ரமதான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் ரமதாருக்கு நாம் மரியாதை செய்யலாம் என்று சொன்னால் இந்த குறைந்த நாட்கள் நிறைந்த பலனை பெற்று அல்லா அருளை பெற வேண்டுமானால் குரானை படிக்க வேண்டும் குரானை படிக்காத அப்துல்லா நரகவாசி வேதத்தை குரான் அவர் குரான் இறங்கலை அவர் தவராத்தை படிக்கலை தவராத்தை படிக்காத ஆமியாவுக்கு நரகம் தவராத்தை படிக்காத அப்துல் முத்தாலி முத்தலீஃப்க்கு நரகம் இப்படியே பட்டியல் நிறைய நரகத்துக்கு போகிற மக்கள் இருக்கிறாங்க அப்போ பேரை வைத்து சொர்க்கம் போகவே முடியாது வேதத்தை படித்தவங்களை தெரிய சின்ன சூறா வல்லுஹா அந்த வல்ல படிச்சு பாருங்க வஜதக்க லா அல்லன் அல்லாஹ் நபீ சொல்றான் உன்னை அல்லாஹ் எப்படி கண்டான் தெரியுமா வழி தவறியவராக முஹமது அல்லாஹ் சேஃப்ட்டா அல்லாஹ் சொல்றான் வஜதக்க லால்லன் உன்னை வழி தெரியாதவராக சரியான வழி எது என்று தெரியாத ஒருவரை தான் கண்டேன் கண்டு பஹதா உனக்கு வழிகாட்டினான் அல்லாஹ் உனக்கு வழிகாட்டினேன் சொல்றான் அப்போ நபிசர் அல்லாஹ் அஹஹலிஸ்லாமுக்கு ஈமான் தெரியல அவளுக்கு இஸ்லாம் என்றால் தெரியல ஆனால் அவளுக் முகம்மது அவன் பேரை வைத்தல்ல அவ வழி தெரியாமல் இருந்தவர்க வழிகாட்டுவதற்காகத்தான் வேதத்தை இறக்கினான் அந்த வேதத்தை படித்ததுனால அல்ல தூதராக ஆனான் அந்த வேதத்தை படிக்காமல் நாம் முஸ்லீமாக வாழ முடியாது அவை நாளை மறுமையில் இதை பற்றி கேள்வி கேட்கும் என்ன பதில் சொல்லும் தயார் பணிச்சுக்குங்க இதற்கெல்லாம் வேகத்தை செலவழித்த நாம் அல்ல அவனை வேதத்தை படிக்க மட்டும் நேரத்தை ஒதுக்கலை அல்ல கேட்பானில்ல ஏ வானம் ஏன் பூமி என் தண்ணீர் என் காற்று இவைகளெல்லாம் அனுபவித்தறி என்னுடைய வேதத்தை ஏன் பழிக்கிறதுக்கான நம்ம என்ன பலு வச்சிருக்கிறோம் அதனால் எல்லாம் இந்த பள்ளி அதில் குறிப்பாக ஜம்யத்தில் குரால் ஹதீஸ் குரலை ஹதீஸை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை நாம் பேர் வச்சிருக்கிறோம் பேரினால் சொர்க்கம் போக முடியாது ஏன் இந்த பேரை வச்சோம் ஏற்கனவே பல பேர்கள் இருந்தவங்களெல்லாம் மார்க்க மற்றவைகளை மார்க்கமாக அல்லாவுக்கு பிடிக்காதவளையெல்லாம் அல்லாவுடைய வணக்கமாக கரை செய்து உண்டான நிலையை நீக்கணுங்கிறதுக்காக கற்றுக்க தான் இப்படி அமைப்பை உருவாக்குறோம் ஆனால் நாமும் அந்த பழையதைப் போல அந்த பள்ளிவாசலில் அந்த என்ன செய்கிறான் அதே போல் இங்கே பள்ளிவாசி இந்த மாதிரி போயிட்டுகிறோம் இதுவல்ல மார்க்கம் திருமுறை குரானை அதிசய படிக்க வேண்டும் குரான் ஒரு எளிமையான வேதம் இலேசான மார்க்கம் இலேசான வேதம் அல்லாவே நான் லேசுகள் சொல்கிறான் ஆகவே குரானை படித்து அதை அப்படி செயல்பட வேண்டும் என்று உங்களது நல்ல ரமலான் முன்னிட்டு கேட்டுக்கொண்டு அருமை சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லாசல் அவர்கள் ஒரு நாள் மெம்பிரில் ஏறுகிற போது ஆ மீன் ஆமீன் ஆம் என்று மூன்று முறை கூறினார்கள் அல்லாஹனுடைய தூதரை கண்ணால கண்ட அவருடைய செய்தியில் காதால கேட்ட அரபி தோழர்கள் ஒரு அற்புதமான மனிதர்கள் அவரை போன்ற ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக முடியாது ஏன்னா அல்லாஹினாலும் ரசூல் அவர்கள் நல்லவர்கள் சொருக்கத்துக்குரியவர்கள் தூய்மையானவர்கள் வாய்மையானவர்கள் எல்லாம் பாராட்டு பெற்றவர்கள் அவர்கள்தான் மூமின்கள் என்றும் அல்லாஹ் இறை நம்பிக்கையாக சொல்லிருக்கிறான் எனவே அப்படிப்பட்ட அந்த சகாபாக்கள் அவருடைய வாழ்வில் அவருக்கு இருந்த முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா பார்வை அல்லாவுடைய தூதர்ந்து வாயில் என்ன வருகிறது எப்போது வருகிறது எப்படி வருகிறது கவனமாக கேட்டுக்கொண்டு அதை பின்பற்றுவார்கள் நடைமுறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்தால் அது ஏறு என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் இது சஹாபாக்களுக்கும் ரசூலுக்கு மிகப்பெரிய உறவு அல்லாஹுடைய தூதரோடு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய உறவு உறவு என்ன இந்த வேதத்தை படிப்பது அப்போ இப்படி ஏறின உடனே அது முடிந்த பிறகு கேட்குற அல்லா தூதரை இன்றைக்கு வளமைக்கு மாறாக ஆமியின் ஆமீன் சொன்னீர்கள் என்ன காரணம் தலைமை சகோர சோர் கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க அப்புறம் ரசூல் தாய் சார் சொல்கிறாங்க நான் இன்றைக்கு மெம்பேரில் ஏறுகிற போது ஜிபிரில் வந்து விட்டார் வந்து என்ன சொன்னார் தெரியுமா ரமதான் மாதம் வந்து அந்த ரமதான் முடிவருக்கு முன்பாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமதான் சென்று விட்டால் அவன் நாசமாகட்டும் என்றார் சொல்லிவிட்டு ஆமீன் சொல்லுன்னு சொன்னார் நான் ஆமீன்னு சொன்னேன் அவர் சபிக்க சொன்னது யார் அல்லாஹுடைய மலக்கெல்லாம் உயர்ந்த ஒரு தலைவரான மலக்கு அதை ஏற்றுக்கொள்வாயாக ஆயில்லாண்டு ஆமி சொன்னால் யார் இந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதன் அவள் ஒரு ஆள் சபிக்க அது அப்படியே ச சாவது ஆகட்டும் என்று சொல்ல சொல்ல அவள் இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்க ஒருவன் தன்னுடைய தாயும் தந்தையும் வயது முயந்த காலத்தை அடைந்து அந்த தாய் தந்தையுடைய திருப்தியை பெறாமலே ஒருத்தன் முகத்தாக அவன் நாசமாகட்டும் மூன்றாவதாக என்னுடைய பேர் கூறப்படுகிற போது எனக்காக துவா செய்யாதவர்கள் சொல்லல்லாம் சொல்லாம அல்லாம் சொல்லாம் செய்ல்லாதவர்களும் நாசமாகட்டும் நான் மூன்று துவாக்களுக்கும் சாபமிடக்கூடிய துவாவுக்கு நான் ஆமி சொன்னேன் அல்ல தூதரை அல்ல எப்படி அறிவுபடுத்தினான் ஒம்மா அரசாக்க இல்லா ரஹமத்லா அலமீன் நபியை உண்மை இந்த அகில உலக மக்களுக்கு அருள் குடையாக அனுப்பியிருக்கிறேன் அந்த அளவுக்கு மனுஷன்கிட்ட மட்டும் இல்லை இதை மாதிரி ஒரு தலைவர் உலகத்தில் வரப்போகிறதில் வந்ததும் இல்லை உயிர் பிராணிகளத்தில் அன்பு செலுத்திய நபி உயிர் பிராணத்தினுடைய அன்பு செலுத்தங்கள் என்று சொன்னார் நபி சல் அவர்கள் அவர்கள் சபிக்கிற துவாவுக்கு ஆமி சொல்கிறேன் ஏன் மறக்க சொன்னா அவங்க சொல்லி ஆகணும் ஜிபிரி அல்லா வரத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்போ அல்லாஹே சொல்லி அனுப்புகிற துவா தான் இது ஆக நாம் எல்லோரும் கொஞ்ச நேரம் சோட்டு ஓடாதீங்க கொஞ்சம் இருங்க ஏன்னா எங்கே ஓடினாலும் நாம் ஓட்ட எங்கே போய் முடியும் முகத்தில் தான் உலகத்தில் கருத்து உயர்மடையெல்லாம் ஒரே வருஷம் மூத்து மட்டும்தான் கருத்து உயர்ம நல்லா சொல்லுவோம் நல்லாத்தாங்க இருந்தார் நேத்தனில் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ தான் போனார் மூத்த ஆகிட்டார் காரணம் சொல்ல தெரியுதா அப்போ மரணம் எப்போது எங்கே எப்படி வரும் என்று சொல்லவே முடியாது உலகத்தை ஆண்ட பேரரசர் சொலைமாலேஸ்லாத்தோசர் நின்று கொண்டே மூத்தானார்கள் சுஹான் அல்லா உலகத்தை ஆண்ட பேரரசர் அவர் மாதிரி ஒரு அரசு யாருக்கு அல்ல கொடுக்கவில்லை கொடுக்கூட துவாபம் கேட்டாங்க அவ்வளோ பெரிய ஆட்சி செய்தவர் எப்படி மூத்தானாரு நின்று கொண்டே மூத்தானார் மூத்து யாருக்கு எங்கே எப்படி வர வேண்டும் என்பதை அல்லாஹ் எவருக்கும் தெரிய முடியாது முன்பாக நாம் இந்த அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கான வழியை நம்ம தேடரும் அப்ப என்ன செய்யணும் போருக்குள்ளாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்ப பாவங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான பாவம் இருக்கிறது மனிதன் அல்லாவுக்கு தவறு மனிதன் மனிதனுக்கு சேர்த்தவர் இந்த ரெண்டுக்கும் பரிகாரம் தேடரும் இன்றைக்கு நாம் நம்மில் அதிகமான மக்கள் மனிதர்கள் செய்கிற பாவங்கள் அதிகமான பாவத்தை நம்ம சீக்கிட்டுக்கிறோம் நம்முடைய பழக்கங்கள் அதிகமும் அடுத்தொழை பற்றி பேசுவது அடுத்துளை பற்றி நோக்குவது அவங்களை பற்றி என்ன யோசிக்கிறதா நம்மளுக்கு பழத்தில் இருக்குது அதனால் இந்த பாவம் இருக்க எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னால் அல்ல அவருடைய சொன்னாங்க ஒவ்வொரு வியாழனும் திங்களும் எல்லோருடைய பாவங்கள் கிட்ட எடுத்து எடுத்துக்காட்டப்படுகிறது அல்லாஹ் அதிகமான பாவத்தை மன்னிக்கிற போது சொல்கிறான் இந்த ரெண்டு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கா விட்டுவிடு அவர்களாக எப்போது இணங்கி வருகிறார்களோ அப்போது அல்லாஹ் அவனுடைய பாவத்தில் மன்னிப்புக்கிறான் அது மட்டும் இல்லை அல்லாவுடைய தூதர் முகமது சார் சொன்னாங்க யார் ஒரு மூமின் இன்னொரு பூமியினை மூன்று நாட்களுக்கு வெறுக்கிறாரோ அவருடைய மூன்று நாளுக்கு வெறு மூணு நாள் மேல் வெறுக்கிற அவருக்கு தகுதி இல்லை அவர் மூமின் ஈமானுக்கு ரசூ மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான் ஈமான் இஸ்லாம் ஒரு ஈமான் இஸ்லாம் உள்ளவர்கள் அவர்கள் ஒரு ஒரு எப்படி வாழ என்றால் அவர்கள் பாதுகாவலர்களாக நண்பர்களால் பாதும் அவலியா பார்க்கலாம் ஆண்களும் பெண்களும் ஒருவர் இன்னொருவருக்கு பாதுகாவலர்களாக நண்பர்களாக உறவி நெருங்கிய குற்ற உறவனாக வேண்டும் சொல்கிறான் அப்போ ஒரு பாதுகாவல் எப்படி இருக்கணும் தனக்கு ஏற்படுகிற தீமைகளை தடுப்பிற்காம முயற்சி அதே மாதிரி தன்னுடைய சகோதரத்திடும் அப்போ மூமின்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய அன்போடும் அருளோடும் பாசத்தோடும் பழக வேண்டும் ஆனால் இன்றைக்கு தலைகளாக நம்மில் அல்லாலை பாதுகாக்க ஏகத்துவ சிந்தனை வந்த காலத்திலும் இப்போது இருக்கிற நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அந்த காலத்தில் ஆரம்ப காலங்களில் நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த ஏகத்துவ சிந்தனை வந்த காலத்தில் மிக அற்பர்களாக மைநாட்டில் இருந்த காலம் அப்போது இருந்த அன்பும் உறவும் மிக அதிகமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் புறம் பேசிக்கொள்வதும் குறை சொல்வதும் திட்டுவதும் சாதாரணமாக இருக்கிறது ஆனால் இந்த நிலை இருக்கிறதே இது அல்லாஹ்னால் மன்னிக்கப்படாத ஒரு நிலை ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு செய்த பாவம் சிறுக்கை தவிர மற்ற பாவங்களை நாம் மன்னிப்பு கேட்காமல் ஓத்தாகிவிட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் மனிதன் மனித துரோகம் இருக்கிறதே பாவம் இருக்கிறது அநியாயம் இருக்கிறதே அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சம்பந்தப்பட்டோர் மன்னிக்காதவரை அதனாலே தான் நாம் யாரை தலைவராக வழிகாட்டியாக எடுத்திருக்கிறோம் அது முகமது சல்லா சில அவர்கள் அவருடைய கால வாழ்க்கையில் பள்ளிக்கே வர முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய மரணத்திற்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் அங்குள்ள பல்வேறு கிணறுகள் தண்ணீர் எடுத்துறை செய்து அதிலே குளித்து விட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து லோகர் சமயத்தில் அமருகிறார்கள் அமர்ந்து என்ன சொல்லாங்க தெரியுமா அன்பர்களே நான் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது துரோகம் செய்திருந்தால் அந்த துரோகத்திற்கு என்னை பழி கொள்ள நான் தயாராக வந்துவிட்டேன் என்னை நீங்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் நான் அடித்திருந்தால் அடியுங்கள் காசு வாங்கி தலா இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் திட்டியிருந்தால் திட்டுங்கள் என்று மூத்தாக இருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி சொல்கிறார்கள் சிலர் காசு சொல்லி வாங்கினாங்க சிலர் அடிக்கிற சொல்லி என்ன செய்தாங்க அவங்கள முத்தமிட்டு வரலாறு படித்து பார்க்குறோம் அப்போ அல்லா தூது தூதர் எதற்கெல்லாம் வந்து எல்லாவற்றுக்கும் உண்மாதே ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்கிற போது மரணத்திற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அது குறிப்பாக ரமதா வந்து ஒரு ஏழு நாள் கழிந்து போய்விட்டது இன்னும் சில நாட்கள் சீக்கிரம் ஓடி போயிடும் ஆனால் ரமதான் நாம் நான் ஒவ்வொரு இருந்து எப்படி யோசிக்கணும் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் யானத்தில் இதை வாங்கி கொடுக்காம இருந்தேன் எவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்தேன் தெரிந்து அவளை சந்தித்து மன்னிப்புக்கணும் குறையவே குறையக்கூடாது ஏன்னா யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் அல்லாவடி பாருங்கள் உயர்கிறார்கள் சொல்றாங்க யார் மன்னிப்பு கேட்டு பழகிறாங்களோ அவளை அல்லா உயர்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க அதில் இன்னும் எந்த அளவுக்கு விளக்குறாங்க நாளை மருமை ஒருவரை கேள்விகளை கேட்டு தீர்ப்பு செய்யப்பட்டு எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க தீர்ப்பு எப்படி தீர்ப்பு சொர்க்கம் அப்போ அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான் சொர்க்கவாசி அப்ப யார் செய்வான் ஏகத்துவ ஆயிடுதான் ஏன் முஸ்லீக்கு முஸ்லீக்கு எவ்வளோ நல்லவன் செய்தாலும் சொற்கள் தீர்ப்பாகாது அப்போ ஏகத்துவ அடிப்படையிலே வாழ்ந்த ஒரு மனிதனே சொர்க்கம் என்று அல்லாஹ் தீர்ப்பு பின்னர் ரொம்ப ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு ஏன்னா சொர்க்க பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அனைவருக்காக வேகமாக வந்து சொர்க்கத்திற்கு செல்ல நிற்கிற போது ஒரு சப்தம் வருகிறது ஒரு சப்தம் யாரெல்லாம் இவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காதே என்னங்க சத்தம் சத்தம் திரும்பி பார்த்தா என்ன சத்தம் தெரியுமா என்ன சத்தம் சத்தமனிதா இவன் என்னை திட்டினான் சுஹா என்ன வளர்த்தான் என்ன திட்டுனான்னு ஆரம்பிக்குது உலகத்தின் என்ன செய்வோம் அவன் தின்னே திட்டு போப்பா முடிஞ்சு அடிச்சா அடிச்சிட்டு அடிச்சுட்டு போ காசு வாங்கல இருந்தாப்பா வாங்கிட்டு போ என்ன திருத்தரலாம் ஆனால் அது கிடையாது அதுதான் ஆக கடைசி நாள் கடைசி நாள் நாள் இல்லையா இருக்கு எந்த நாள் கிடையாது இந்த நாட்டில் உலகத்தில் நாம் ஒருவருக்கு பிள்ளை அது மாதிரி வாங்க முடியாது வேற என்ன செய்வான் அல்ல இவன் செய்த நன்மையை இந்த ஏகத்துவாதி தொழுகை நோன்பு சக்காந்து ஹஜ்ஜு இன்னபர் எல்லாம் செய்து சொருக்க தேடிக்கொண்டு அமரே இவனுக்கு எடுத்து கொடுத்துருவான் மிகப்பெரிய துர்பாக்கியம் என்ன தெரியுமா இவன் அடிச்சான்னு ஆரம்பிச்சு என்ன காசு வாங்கி ஏமாத்தினான் என்னை குடும்பப்படுத்தினான் திட்டுனா அவன் எல்லாம் சொல்லி முடிச்சு பார்த்தா அவனை எல்லா அமலும் முடிஞ்சு போச்சு இப்போ சொர்க்கத்துக்கு போகிற அமலாக முடிஞ்சு போன பிறகு அவனுடைய தீமை அவன் இல்லை சொர்க்கம் போயிடலாம் ஆனால் அதற்கு பிறகும் ஒருவர் ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் அதற்கு இவரிடத்தில் நன்மை இருக்காது அப்போ என்ன செய்வான் அல்லாஹ் ஏன் அல்ல நேர்மையாளன் நீதியாளன் அவன் செய்த தீமையை இந்த நன்மை செய்ய சொர்க்கத்தை போச்சு அவன் மேலே அல்ல போட்டி நிறகு போயிடுவான் சுகான் அல்லா இவ்வளவு எடுக்கிறாங்க பாருங்க அல்லாவுக்கு செய்யற கடமையை விட அல்லாஹ் தீர்ப்பு செய்த அந்த தீர்ப்புக்கு எதிராக வரக்கூடிய தீர்ப்பு யாரும் மனிதனுடைய தீர்ப்பு அவன் மனிதன் செய்கிற பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே மன்னிப்பு கொஞ்ச நேரம் இருந்து நாம் தான் வாயில சொன்னால் மட்டும் போதாது அல்லாஹ் நான் என்னை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று வருந்துகிற நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு செய்தேன் எப்போ செய்தேன் எப்படி செய்தேன் பண்ணால் யோசித்து பார்த்து சம்பந்தப்பட்டவரை சந்தித்து அவருடைய எந்த வகையான பாவம் செய்தும் அதுக்கு பரிகாரத்தை பரிகாரம் தேடணும் வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கான் ரம்சான் வந்த உடனே நான் பாவம் செய்த மன்னிச்சுக்கேன் அது முக்கியமில்லை என்ன பாவம் செய்தேன் யாருக்கு செய்து தெரிந்து அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆகவே மன்னிப்பு கேட்பது மிக சிறந்த பண்பு அல்லாஹ் குரானில் அதை தேடி ஓடி விரைந்து செலுங்கலாம் ஏன்னா மன்னிப்பு கேட்பது எதுக்கு உள்ளது சொர்க்கத்திற்குரியது வானம் பூமி அளவுக்கு வரி விரி விரிந்து பறந்திருக்கிற சோர்க்கசிகளுக்கு மன்னிப்பு தான் முக்கியம் சொல்லுவாங்க எனவே அன்பை சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதான் மாதம் நம்மை விட்டு போகுவதற்கு முன்பாக அல்லாவிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் யாருக்கெல்லாம் என்ன முகையில் அநியாயம் செய்துமா தவறு செய்து அதை எல்லாம் உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டு வேண்டும் அல்லாஹ் வேண்டும் அல்லாஹு புரிந்த ரமதான் நம்பி விட்டு முன்பாக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தி நாளை மறுமையில் சொருக்கம் செய்கிற அந்த உயர்ந்த அந்தஸை பெறக்கூடிய மக்களா ஆக்கல்வானாக பாலக் அல்லா அலி வலக்கம் அலமது இல்லா ரபில் ஒஸ்லாத் ஒசலாம் அலா சயது முர்சலீன் முகமதி இவாலா ஆலிஹி ஒசாஹிபத் பேர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதரிடத்தில் நேரடியாக பாடம் படிந்த படித்த உத்தம சஹாபாக்களில் மிக முக்கியமானவர் அவுபக்கர் உமர் உமர்லானோ இவளுடைய வரலாற்றில் இவள் வளர்ந்த நிகழ்ச்சிகளில் வணக்க வழிபாடல சாதாரண உலகத்தில் நடந்த பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு புகாரி போன்ற கரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருமுறை அவுபக்கர் உமர் அதில் ரெண்டு பேருக்கு சண்டை இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனிதன் மனிதன் தான் அந்த மனித பண்பு ஒட்டி கொண்டே இருக்கும் ரெண்டு வருஷத்தில் ஒரு தகராறு தகராறு முடிந்து அவங்க தன்னுடைய தவறை உணர்கிறார்கள் சண்டை போட்டது அவங்க தான் அந்த சண்டையில் தவறு அவங்க வரைக்கும் உணர்றாங்க இப்படி ஒரு ஆள் உணர்ந்து வச்சுங்க சமுதாயத்தில் தீமையும் இருக்காது தகராறு இருக்காது அவர்கள் அவர்கள் தவறை உணரும் உணர்ந்து என்ன செய்தாங்க உமட்டு போய் மன்னிப்பு ஓடுறாங்க உமரே என்னை மன்னிச்சிக்கனு சொல்ல போனால் உமர்தால அவங்க உண்மையிலே ஒரு கோவக்காரங்க தான் உமரம் அவங்க அவள் வரலாற்று அவங்க பெரிய கோவான இருக்குது அவங்க என்ன செய்தாங்க இவங்களை தேடி போகும்போது கதவை சாத்திட்டாங்க இப்போ நம்மள என்ன செய்வோம் நான் முறையாக மன்னிப்பு கேட்டேன் அந்த அளவு மன்னிக்கலை என் வேலை முடிஞ்சு வஸ் அப்படி நம்ம நமக்கே தீர்ப்பு பண்ணிக்கிடுவோம் ஆனால் அவ புக்கர் தவத்தாளர் உயர்ந்த மாதிரி எந்த அளவுக்கு ரசூ சொன்னாங்க நான் என்னோடு பழகிய எல்லா நண்பர்களுக்கும் அவர்கள் செய்து கைமாறு செய்துவிட்டு அவ் பக்கரை தவிர அவங்க செய்த சேவைக்கு உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியல அவர்கள் மரமீரை நாங்கள் செய்ய வேண்டாம் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் அவுபக் சீர்ல அவர்கள் அவர்கள் பாவத்தை மன்னிக்கவில்லை என்றோட வருத்தத்தோடு அல்ல தூதர் பார்க்க வர்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கிற போது அவர் வருகிறார் வரும்போது என்ன சில நேரில் க வருத்தத்தில் வரும் என்ன செய்வோம் ஒரு மாதிரி வித்தியாசம் வருவோம் அப்போ வேட்டையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வர்ற சொல்ல சொல்கிறாங்க அப்திரதாக கூட இருக்காங்க அப்திரதாவே உன் கூட்டாளி ஒரு மாதிரி வர்றார் போதமான மாதிரி வர்றார் என்னன்னு தெரியல என்று சொல்லிக் கூட வந்துட்டாங்க அல்லாவின் தூதரே எனக்கும் உமருக்கும் ஒரு சின்ன சண்டை சண்டையுடைய தவறை நான் உணர்ந்து நியாயமாக மன்னிப்பு கேட்டேன் மன்னிக்க மறுத்து விட்டார் யாரும் சொல்லலாகிறார் பாருங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க நம்ம சாதாரணம் திட்டுவோம் எனக்கு இப்படி திட்டுவீங்க அவன் ஒன்று நினைக்க மாட்டான் இவர் இவராக சொல்லிக்கிறார் அவன் ஒன்று நினைக்க மாட்டான் எங்களுக்கு சகஜங்க சகஜம் எப்போ தெரியும் மறுமையில் தான் தெரியும் ரசோ சொன்னால் ஒரு மனிதன் நாளை மறுமையில் பாரதூரமாக நெருப்பில் நரகத்தில் தூக்கி எறியப்பட காரணம் தெரியுமா சிந்திக்காமல் பேசி பேச்சு நம்ம சொல்ல மாதிரி சிம்மா அதெல்லாம் நீ அதெல்லாம் வரணும் இல்லை அப்படிலாம் ஒன்று நினைக்காதீங்க அப்படின் ஆனால் அங்கே வரும் அதனால தான் அவ்வளோ ஓடிப்பு ரசோட சொல்கிறாங்க ரசூல்லா சல்ஃபில்லா யோகஃபில்லா என்ன மூணு தான் சொன்னேன் அல்ல உன்னை மன்னிப்பானாக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே சுஹான எவ்வளோ அதிசயம் பாருங்க உமர் இல்லா தர கோவம் தெளிஞ்சிருச்சு தெளிந்தவன் தவறு பண்ணுறாங்க ஆ மன்னிப்பு கேட்டு மன்னிக்கலையே ஓடு ஓடி அவளை வீட்டுக்கு செல்கிறார்கள் எந்த விஷயத்துக்கு நம்ம என்னைக்கா சேருப்போமா நம்மளை சமாளம் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை வைக்க வேண்டியிருக்கு இது யாரும் யாரும் இல்லை மார்க்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு சேவை செய்கிறவர்கள் மக்களையெல்லாம் நல்வொழிப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு சமாதானம் செய்வதற்கு பல நாள் மொழி செய்வதற்கு இப்போ ஏங்கிதுன்னா குரானை ஒழுங்கா படிக்கலை ஒழுங்கா படித்தா அதிசயம் சேர்த்து படிக்கணும் குரானை போதெல்லாம் அதிசம் படித்தா தான் அது நிறைவேறும் அந்த அளவுக்கு ரெண்டு ஒன்றரை கலந்தது அப்போ அவர்கள் சொன்ன சொல்ல மன்னிப்பான்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன செய்ய தெளிஞ்சு வர்றாங்களா நேராக அப்பக்கு விட்டு போகிறாங்க அவக்கு விட்டு போனா அவங்க வீட்டில் இல்லை நம்மளாம் தெரியும் ஒரு ஆள் தேடிப்போம் இப்போ எங்கே இருப்பார் இங்கே இல்லைன்னா அங்கே தான் இருப்பார் சொல்லுவோம் பாருங்கள் ஆனால் அன்றைக்கு அவர்கள் தெரிஞ்சு வச்சாங்க அவ பக்கர் வீட்டில்லாம் ரசூ இருப்பாங்க உடனே அங்கே வந்துட்டார் பாருங்க ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுற மன்னிக்கல்யாணம் உடந்த பிறகு அப்போவே பரிகாரம் அங்கேருந்து வந்த உடனே ரசூசல்லா சில முகம் அப்படியே மாறிடுச்சு கோபடுறாங்க அவங்க முகத்துடைய கோபத்தை பார்த்த உடனே அவ்வளவுக்கு இல்லாத்தால் ஓடி வந்து மண்டி கொண்டு அல்லாவின் தூதரே நான் தான் குற்றம் செய்திருக்கிறேன் இந்த தகராலை சண்டையில் நான் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன் நீங்கள் அவரை ஒன்று செய்கிறாங்க சுமார் என்ன உள்ளங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும் இங்கே பார்க்க முடியுமா இன்னைக்கு சண்டை போட்டுட்டு நம்ம அந்த சண்டையில் என்ன செய்வோம்னா நியாயப்படுத்தி என்னெல்லாம் காலம் தேடுவோம் நம்ம சின்ன பிள்ளைங்க எப்படி பழவாங்க சண்டை போட்டுவிட்டா அடித்த முந்தி போயிடுவான் என்ன அவன் அடிச்சுட்டா போய் சொல்லுவான் யார் அடி வட்டாலும் திரும்பி ஆடி வா ஸ்கூல்லேருந்து இதுதான் நடக்குது கோர்ட்டுக்கு போகிற என்ன விஷயம் பள்ளிவாசலை பிடிங்கி வச்சுக்கிட்டு வச்சிக்கின்னு கோர்ட்டுக்கு போகிறான் இவங்கெல்லாம் யாரும் குரானை சொல்லக்கூடியவங்க அதற்காக பல லட்சங்களின் செலவழி இன்னும் முடிவில்லாம இருக்குது அப்போ எங்கே ஈமான் எங்கே இஸ்லாம் எங்கே குரான் இருக்கிறது எங்கே குரானசி இல்லை அப்போ இதெல்லாம் நமக்கு இல்லாமல் பார்த்துக்கு என்ன காரணம் எல்லாவற்றையும் குரானை படிக்கலை இந்த வரலாறை படிக்கலை சஹாபாக்குடைய வரலாறையும் சேர்த்து படித்தால்தான் ஈமான் பலம்பெறும் அப்போ உடனே ரசூத் சலா கோவப்பட்டு அவ்வுக்கு சொன்னாங்க சொன்ன பிறகு ரசூ சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா உமர சொல்ல உமரே இந்த அவுக்கு யார் தெரியுமா நீங்களெல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது உண்மைப்படுத்தினார் நீங்களெல்லாம் என்னை துரும்புத்திய போது அடித்த போது உழைத்த போது அவர் பொருளாதாரத்தை இருக்க செலவு செய்தார் அவருக்காக நீங்கள் தொல்லை கொடுத்தீர்கள் அப்பங்க ரசூசி எதை சிலாய்க்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்டார்கள பையன் மன்னிக்காமல்ட்ட மன்னிக்கணுமா இல்லையா அப்படியா மன்னிப்பு கேட்காமல் வரல மன்னிப்பு கேட்டவரை மன்னிக்காமல் இருப்பதும் குற்றம்ட்டாங்க அப்படி விளக்கிற பிறகு நாம் சஹாபால் சொல்கிறான் அதற்கு பிறகு நாங்கள் அவுபக்களுக்கு எந்த வகையையும் தீங்கு செய்ய மாட்டோம் வாழ்க்கை தாங்க அவ்வளோ அழகாக வாழ்ந்தாங்க தனக்கு இல்லாட்ட அடுத்து கொடுத்து வாழ்ந்தாங்க தனக்கு இல்லை மனைவிக்கு இல்லை வரலாறு படிக்கிறோமா இல்லை தனக்கு இல்லை மனைவிக்கு இல்லை பிள்ளைகளுக்கு இல்லை அடுத்தவருக்கு உணவு கொடுத்து மகிழ்ந்தார்கள் இப்படி புரிந்துகளை எங்கே பார்க்க முடியும் அந்த புரிடைய பரம்பரையில் வந்த நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்ஸ்லா இஸ்லாத்தில் பகைமை என்பது நரகத்திற்குரிய செயல் ரசோசுரா ஒரு மனிதன் மூன்று நாள் சண்டையிட்டு அப்படியே பேசாமல் மூத்தா போயிட்டான்ண்டா நரகத்திற்கு செல்வாண்டான் அதனால் இதுக்கு நம்ம முந்திரணும் ஒருவேளை ஒருத்தன் கம்மையாக வச்சுக்கங்களேன் நம்ம குறைக்க நம்ம போய் முந்திடணும் யார் முந்திவிட்டால் அவன் குற்றம் பட்டுட்டான் சிலவர் பார்த்திங்கன்னா சுபானந்தனால கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன் படுக்கும்போதே விரோதத்திலேயே படுக்கிறான் காலைல எஞ்சோடு நான் உள்ளத்தில் அவனை ஏதாவது நண்டு ஒன்று பண்ணணும் இப்போ சுபகானந்த பகைமை என்பது நிறகத்திற்குரிய இவங்க பாருங்கள் தப்பு செய்ய வறந்துறாங்க தவறு செய்யாத தண்டிக்கு போய் இவர் முந்திட்டு வர்றாரு அவன் இப்படி ஒரு பண்பு வந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கையினு சண்டை வருமா சச்சர் வருமா நம்ம எல்லாரும் சகோதரர் அதை கூறு குவானா நீங்கள் ஒரு ஒரு ஒரே தாய்க்கு தந்தைக்கு பிறந்த சகோரை போல் அல்லாவுடைய அடியார்களாக வாழ்வு செய்துருக்கிறாங்க ஆகவே நாம் இந்த புண்ணிமைக்கு ரமதானில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஏன்னா நம்ம எந்த எங்கே ஓடினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணம் வந்துடும் ஆனால் மரணம் வருவதுக்கு முன்பாக பள்ளியில் சிறுங்களை அமர்ந்து அல்லாவுடைய அன்பும் அருளும் கிடைக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் அதிகம் கொடுங்க நம்ம பள்ளிவாசலை தவிர வேறு எல்லாருந்தையும் அதிகமாக இருக்கிறோம் எந்த பள்ளியாசில் குத்து போனாலும் முதல்ல நிர்வாகிகள் சொல்ல வேலை தெரியுமா ஒரு இருபது நிமிஷம் முடிச்சிடுங்க ஒரு அரை மணி நேரத்தில் கூட்டிடாதீங்க என்ன மக்கள் எடுத்துவாங்க நிர்வாகிகள் ரொம்ப கவலை உட்கார வைக்கிறதுக்கு பயம் அப்போ அந்த அளவிற்கு பள்ளியிலே மக்களை உட்கார வைக்க முடியலை எங்கே பார்த்தாலும் பெரிய போட வச்சுருக்கிறாங்க இருபது நிமிஷத்தில் முடித்து விட வேண்டும் அப்போ மற்றவர்கள் எவ்வளோ நேரம் கணக்கில்லை வெளியே போங்களாம் இப்போ வெளியே அரை மணி நேரம் தீர்த்துருவோம் நல்ல நேரம் பேச போகிறோம் இருக்க நன்மையினா கழுவிட்டு போகிற அளவுக்கு பேசுவோம் அப்போ அதற்கெல்லாம் எடுக்கிற நேரத்தை இதுக்கு நம்ம எடுக்கலை ஆகவே தயவுசெய்து இந்த நேரம்தான் பயனுள்ள நேரம் பள்ளியில் அமருங்கள் சிறிது சிந்தியுங்கள் யோசியுங்கள் குரானை படியுங்கள் சிந்தியுங்கள் இந்த பாடம்தான் நம்மை நல்லவர்களாக மனிதர்களாக வாழ வைக்கும் குரான் மனிதனாக மனிதனை ஆக்கியது அதனால் இந்த குரானை படித்து செயல்பட்டு நாம் யாருக்கு என்ன தவறு செய்து உணர்ந்து அவருடைய மன்னிப்பு மக்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அனுமதாலா இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் வரை நம்முடைய தவறுகளை புரிந்து அதுக்கு பரிகாரம் தேடக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கிய ஆக்கிர வேண்டும் யார் அல்லாஹ் முஸ்லீமாக மூங்கினா வாழ்கிற ஆண் பெண் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கள் தன்னுடைய தவறுகளை உணர்த்தி அதற்காக வருந்தி மன்னிப்பு மக்களாக ஆக்கிரல்வாயாக யார்லா யாரெல்லாம் எங்கெல்லாம் அவருடைய திருமுறை குரானும் நபிகள் சொல்லி வாழ்க்கை வரலாறும் மக்களுக்கு மத்தியிலே போதிக்க வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்களோ அதற்காக பாடுபாடு வாழ்க்கை கண்ணியமாக்குவாயாக அவர்கள் இம்மையிலும் வரைமையில் சிறந்த வாழ்க்கையை கொடுத்து கண்ணியமாக சொர்க்கத்தின் உழைப்பாயாக யாஹ் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு கொடுமையும் அநியாயம் அக்கிரமும் செய்து கொண்டிருக்கிறார்களோ சிறுக்களின் விதிரத்தில் அலங்கரிக்கிறார்களோ யாரெல்லாம் பிரிவினை பிரிவினைவாத்து ஊக்கு அவளில் அழித்து ஒழித்து நாசமாக்குவாயாக ரப்பநா தினாது ஹசனா பன்னார் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமியுல் அலீம் வத்னா இன்னக்காந்தத் தொவ்வாபு ரஹீம் வாக்ருவானா அனில் ரபில் ஆலமீன்